வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபைப்ராய்டு பற்றி. ஃபைப்ராய்டுனா என்ன? ஃபைப்ராய்டு வந்து கர்ப்பப்பையில் ஒரு கட்டி, அது வந்து ஒரு கொழுப்பு கட்டி. அந்த கர்ப்பப்பையோட வெளிய பாகத்திலையோ உள் பாகத்திலையோ இல்லை சென்டர் அப்படின்னா எண்டோமெட்ரியமில் எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு அது வந்துட்டு குணம் இருக்கும். அப்படின்னா அது ப்ளீடிங் அதிகமாக இருக்குதா இல்லை பெயின் இருக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ யூஸ்வலாக கர்ப்பப்பையின்ற வெளிய பாகத்தில் இருந்துச்சுன்னா அதிகமாக வந்துட்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அப்படின்னா அவங்க வெறும் லைட்டாக பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பப்பையோட நடு பாகம் அப்படின்னா எண்டோமெட்ரியமில் இருந்தால்தான் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கும்போதே அப்படின்னா அந்த சைஸ் சின்னதாக இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வளராமல் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அதுக்கு பேர் மிரினா. அந்த மிரினா வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ஒன் காப்பட்டி மாதிரி ஒரு சாதனம், அது வந்து கர்ப்பைக்குள்ளே வச்சுக்கிற ஒரு மருந்து. அது போல் வச்சுக்கிட்டால் வந்துட்டு நம்ம யூட்ரஸ் எடுக்காமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அது வந்துட்டு எண்டோமெட்ரியம் அப்படின்னா நடு பாகத்தில் இருக்குது, அந்த கட்டி ரொம்ப பெருசாக இருக்குன்னா கர்ப்பப்பை எடுக்காமல் கூட ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னா லேசர் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த கட்டி மட்டும் நீக்கிட்டு யூ கேன் ப்ரிசர்வ் த யூட்ரஸ்.